என்னோட ஒரே பிரார்த்தனை அதான். நல்லா இருக்கு, அசத்திட்டாங்க. ஆமா, யார் சமயக்காரரு? வேற யாரு, நானே தான். நீயா? முத நாள் நானே சமைச்சலாம் களத்துல இறங்கிட்டேன். நல்லா இருக்கு. முதல் நாளே ரிஸ்க் எடுத்திருக்க, ஆனா ஜெயிச்சிட்டேன். டேய், இதே டேஸ்ட்ல கொடுத்தேன்னு வச்சுக்கோ, வியாபாரம் நல்லா போகும். ஆமா, உனக்கு இவ்வளவு நல்லா சமைக்க தெரியுமா? எல்லாம் ரேவதி கிட்ட கத்துக்கிட்டது தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க ஐயா, ரேவதி நம்ம வீட்டுக்கு வந்த புதுசுல ரேவதிக்கு தெரியாம திருட்டுத்தனமா ரேவதி சமைச்ச மீன் குழம்பு சாப்பிடுவீங்க. ஆமா ஆமா, மீன் குழம்பு, மீன் குழம்பு, சூப்பர் மீன் குழம்புமா. அன்னைக்கு சாப்பிட்டது, இன்னைக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க பாரு. சரிங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் மத்தவங்களை கவனிச்சுட்டு வரேன். ரேவதி சாப்பிடுங்க மாமா. அப்படி மீன் குழம்பு போக்கி எங்க கத்துக்கிட்ட? அதுவா, கேரளால மாமா. ஒரு நிமிஷம் வரேன். கார்த்திக் ஏண்டா டல்லா இருக்க? ரேவதி ஏண்டா ஒரு மாதிரி மூடவுட்டா இருக்கு, அதான் உன்கிட்ட பேசணும் போல இருந்தது. சாரி சாரி, சொல்லிருக்கலாம்ல. இல்ல, நீ பிஸியா இருக்கனா அப்புறம் கூட பேசலாம். ஒரு பிஸியும் இல்ல, அவ சும்மா உட்காந்து மொக்க போட்டுட்டு இருந்தா. நீ வா வா, அந்த பக்கம் போலாம் வா. உட்கார். என்னாச்சு கார்த்திக், வீட்டில் நல்லா தானே இருந்த? என்னன்னு சொல்லு. ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு ரேவதி. சொல்லு, தெளிய வச்சிடலாம். அம்மாவுக்கு நேம் பிடிக்காம போச்சு. ஏய், அப்படிலாம் ஏன் யோசிக்கிற? பிடிக்கலன்னு எப்ப சொன்னாங்க? சொல்லணுமா என்ன? நடந்துக்கிறத பார்த்தாலே தெரியுது. கார்த்திக், நீ ஏதோ தப்பு தப்பா யோசிக்கிறன்னு நினைக்கிறேன். சரி விடு. சாரி சாரி, நீ தப்பா யோசிச்சாலும் பரவாயில்ல. என்னன்னு சொல்லு. சொல்லு கார்த்திக். எனக்கு அம்மா தான் எல்லாம் ரேவதி. உங்களுக்கும் நான் தான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த சக்தி இருக்காரு, அவர் மேல எனக்கு என்ன கோவம்? ஒண்ணுமே இல்லையே. இவங்க தான் பேசக்கூடாது, அவரு தப்பு, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நானும் அதனால பேசல. இப்போ இவங்க பாட்டுக்கு அவரை வீட்டுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அப்ப நான் யாரு? இப்ப திடீர்னு அவர் இங்கதான் இருப்பாருன்னு சொல்றாங்க. அவர் இருந்தா நான் வெளியே போயிருவேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க பெருசா ரியாக்ட் பண்ணவே இல்லை.